തെന്നാളുടെ പെരുവാ പൊട്ടി എണ്ണാട്ടവർക്കും ഇരവാ പൊട്ടി സർവജ്ഞ സർവവ്യാപി പെരുവാ ശരണമായ പിറപ്പർക്കും മഹാപെരുവാടി പോട്ടി. പലതരപ്പെട്ട അറിഞ്ഞർകൾ പലതരപ്പെട്ട ഭക്തർ പെരുവാട്ടை எப்படி கைங்கரியம் பண்ணால் பெரியவா வாழ்க்கையில் எப்படி அவளுக்கு வழிகாட்டினா, அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணால், அவள் ஈஸ்வர தன்மையை அவள் எப்படி புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படிங்கிற அந்த பிரகாரம் பார்த்துன்னு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஎஸ் வெங்கட்ரமணி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காவேரி கடலை போய் கலக்கிற காவேரி பூம்பட்டினம் அந்த ஊரில் சித்தநாத ஐயர் அப்படிங்கிறோட பையனாக சித்தநாத ஐயருங்கிறவர் காவேரி பூம்பட்டினம். அந்த சித்தநாத ஐயரோட பையனாக 1891 வருஷம் பிறந்தவர் வெங்கட்ரமணி. அவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாயவரத்தில் பள்ளி படிப்பெல்லாம் படித்தார். அப்புறம் 15 வயசில் மெட்ராஸுக்கு வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் கிறிஸ்டியன் காலேஜில் படித்து அப்புறம் ஆங்கில இலக்கியத்தில் பிஏ ஆனர்ஸ் வாங்கினார். அதுக்கப்புறம் சென்னை சட்டக்கல்லூரி சேர்ந்து பிஏ பரீட்சை எழுதி நல்ல பெரிய லாயரானார். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த சிபி ராமசாமி ஐயர் ஆட்ட அவர் வந்து ஜூனியராக அவர் தொண்டாற்றினார். அப்புறம் உயர்நீதிமன்றத்தை ஒரு பெரிய வழக்குரைஞராக அவர் வேலை செஞ்சார். இவர் மயிலாப்பூரில் பல வருஷங்கள் மயிலாப்பூர்லேயே ஜீவிச்சு இருந்தவர் இவர் கேஎஸ் வெங்கட்ரமணி. இவர் வக்கீல் தொழிலில் இருந்தாலும் எழுதணுங்கிற ஆசை இவருக்கு இருக்கு, நிறைய இருந்தது. இவர் நிறைய அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை இருந்தாமல் நிறைய நவீனங்கள் புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா 36 வயசில் பேப்பர் போட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் அவர் தன்னோட நூலை பிரசுரம் பண்ணார். அந்த நூல் தென்னிந்தியாவோ கிராம மக்களோட அன்றாட வாழ்க்கை அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி வந்தது. ஆங்கில எழுத்தாளர்கள் பலர் அதை ரொம்ப பெருசாக புகழ்ந்தா, இங்கிலாண்ட்லேருந்து ரொம்ப பேர் இதை புகழ்ந்து போயிடுச்சுனா. அப்புறம் பெரிவாட்டை இவருக்கு வந்து முதல்ல தரிசனம் பண்ணது 1920 மாயவரத்தில் பெரிவாட்டை தரிசனம் பண்ணிட்டார் வெங்கட்ரமணி. பெரிவாட்டை ரொம்ப பக்தியும் மதிப்பும் அவருக்கு ஏற்பட்டு போயிடுத்து. எப்போ தோணாலும் உடனே போய் பெரிவாட்டை தரிசனம் பண்ணிப்பார். 1930 வந்து இவர் பல ஆங்கில புஸ்தகம் மறுபடியும் எழுதினே வந்தார். முருகன் த டில்லர், முருகன் ஓர் உழவன், தேசபக்தன் கந்தன், கந்தன் த பேட்ரியாட் அப்படிங்கிற நவீனங்கள்லாம் எழுதினார். அப்புறம் நெக்ஸ்ட் ரங் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அப்புறம் ஆன் தி சாண்டியூன்ஸ், மணல் குன்றுகளின் மீது அப்படின்னு எழுதினார். ஒன்று ஒன்று இவரோட பேர் புகழ் உலகம் பூரா பரவித்து ஆங்கிலேயர்கள் இவரோட நட, இவர் எழுதின விதம், இவர் இந்தியாவோட அந்த கலாச்சாரமிக்க வாழ்க்கையை பிரதிபலித்த விதம் அவருக்கு ரொம்ப மரியாதை அவருக்கு பெற்று தந்தது. 1931 பால் பிரண்டன் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் அப்போ எழுத்தாளராக தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் மெட்ராஸுக்கு வந்து மயிலாப்பூரில் மாடவீதியில் இருந்த வெங்கட்ரமணியை தரிசனம் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒரு அறிமுகம் கிடைச்சதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் அப்புறம் காமன் ஃப்ரெண்ட்டேருந்து அவர் அதை வெங்கட்ரமணியை கொடுத்து எனக்கு நல்ல யோகிகளை தரிசனம் பண்ணும், அதுக்கு எனக்கு நீங்கள் அந்த எனக்கு அவளை எப்படியாவது தென்னிந்தியாலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயாவது பார்த்தோன்னு தோன்றுறது, நீங்கள் தான் நல்லா அதுக்கு கைட் பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ரொம்ப தேடி பார்த்துட்டேன், ரொம்ப அலைஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு யாரையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி என்னை பார்த்தோடனே என்னை நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்க, என்னவா இருக்க, உன் பிஸ்னஸ் என்ன, உன்னோட இன்கம் லெவல் என்ன, இப்படி பேசுகிறவா தான் இருக்காளே தவிர்த்து நான் எதுக்கு தேடின்னு வரேன், எந்த ஞானம் இந்தியாவிலேருந்து உலகம் பூரா பரவித்தோ அந்த ஞானத்தை தேடி தான் எனக்கு நான் கிட்ட வரேங்கிற அந்த பாவத்தில் பேசுகிறவா ரொம்ப குறைச்சலாக இருக்கா, ரொம்ப எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் ஆனால் அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் இருப்பா நான் நம்புகிறேன், ஆனால் அதுக்கு வெங்கட்ரமணி நீங்கள் தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் பேசினார். அப்போது வெங்கட்ரமணி எனக்கு பதில் சொன்னார், யோகிகளை வந்து அவ்வளோ ஈஸியாக காண்பதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவங்கள பார்க்கறது கஷ்டம், ஆனால் அப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு ஈஸ்வர அனுகிரகம் வந்துருத்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடலாம். நான் பார்க்குறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட சொல்லலாங்க நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அன்றைக்கி ஆனால் ராத்திரி மறுபடியும் அவர் மனசில் ஏதோ வேலை செஞ்சு மறுநாள் காலத்தால் அவர் பால் பண்ணுற போய் பார்த்தார் வெங்கட்ரமணி. அவர் சொன்னார், தென்னிந்தியாவோட மத தலைவரும் எனக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணுறவருமான சங்கராச்சாரியா சுவாமிகள் 35 மைல் தூரத்தில் செங்கல்பட்டுங்கிற ஊருக்கு வந்திருக்கிறதா இப்போ தான் எனக்கு தகவல் வந்தது. அவர் தவத்தோட பெரிய நிலையை அடைஞ்சவர், பெரிய துறவி,
ஒரு துறவி எப்படி இருக்கும், எங்கள் ஊர் எங்கள் மகர்ஷிகள்லாம் எப்படி இருந்தாங்கிறதுக்கு நேராக பார்க்கணும், ஞானியை நேராக பார்க்கணும்னா அவர் தான் எனக்கு உதாரணம். அது மாத்திரம் இல்லை, யோக பாதையோட நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் நீங்கள் உபதேசங்கள்லாம் நீங்கள் பெறலாம். ஆனால் ஒன்று, அவர் இது மட்டும் வெள்ளக்காரங்கள்ட்ட பார்த்ததோ பேசினதோ கிடையாது, வெள்ளக்காரங்கள்ட்ட அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்ததும் கிடையாது. அதனால் நீங்கள் போனோடனே உங்களை திருப்பி அனுப்பிச்சாலும் அனுப்பலாம், அது அந்த அந்த டிசப்பாயின்மெண்ட்டு வந்தாலும் வரலாம், ஆனால் அவன் பேசினாலும் பேசலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு போய் சொன்னான். அதே மாதிரி மறுநாள் வந்து வெங்கட்ரமணியும் பால்பண்டனும் செங்கல்பட்டுக்கு போனான். அன்றைக்கி வெங்கட்ரமணியோட ஒரு அவரோட தனி தைரியத்தினால மடத்து மேனேஜர் வந்து, என்ன இவர் ஐஷன் வந்திருக்கையில உங்களுக்கு என்ன புதுசாக கேட்குறையில, மடத்து சம்பிரதாயத்தில் ஒரு வெள்ளக்காரனை உள்ள விடுறதுங்கிறது சாத்தியமா, மடத்தோட ஆச்சாரம்லாம் உங்களுக்கு தெரியாதா, வெள்ளக்காரனை வந்து பெரியவா எங்கேயாவது பாப்பாளா, இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு சன்னியாசி, ஒரு பீட்டாதிபதி, அதுவும் நம்ம காமகோடி மடத்தோட பீட்டாதிபதி, அவர் போய் ஒரு வெள்ளக்காரனை பார்க்குறதுங்கிறது சாத்தியமா இந்த காலத்தில், என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டேளே அப்படின்னு அவர் உள்ளே விடமாட்டேன்னு மாதிரி அந்த மேனேஜர் ரொம்ப தீவிரமாக தான் சொன்னார். இவர் என்ன சொன்னார், ஒரே பதில் தான் சொன்னார், ஐயா நான் ஒன்றும் மடத்தோட தர்மத்தை நான் குலைக்கலை, நீங்கள் பெரியவாட்ட போய் ஒருத்தர் வந்திருக்கார், பெரிய அவர் வந்து தர்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஞானிகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறார், உண்மையான ஆழங்கு அவர் மனசில் இருக்குது அப்படிங்கிறத போய் சொல்லுங்கோ, பெரியவா பார்க்க மாட்டேன்னு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அவர் ஐஷன்ட்டு, பெரியவாட்ட நீங்கள் சொல்லாமல் நீங்களே தீர்மானம் பண்ணுறீங்களே போய் சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு அவர் எதிரே பார்க்காம டக்குன்னு அவர் லேசாக அவரை அவரை சுற்றிட்டு நேராக பெரியவாட்ட போயிட்டார். உள்ளுக்குள்ளே பெரியவாட்ட உள்ளுக்குள்ளே போயிட்டான். சாதாரண அப்படி யாரும் போகமாட்டான், பெரியவாளை வந்து அவள் வச்சிருக்கிற அந்த 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 எப்படி இதை தாண்டி தான் இங்கே வரணும், இதை தாண்டி தான் இங்கே வரணும்னா அதை தாண்டி மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷனாக வந்து போகமாட்டான். ஆனால் இவர் வேகமாக பெரியவாட்ட போயிட்டார் வெங்கட்ரமணி. பெரியவாட்ட போனேன் இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரன் வந்திருக்கார், ரொம்ப ஆதங்கப்படுறார், பெரியவாளை பார்க்கணும்னு ஆதங்கப்படுறார், அவர் ஃபாரின்லேயும் தேடலுக்கோசரம் வந்திருக்கார், அவர் தேடலுக்கு ஒரு வழி கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறார். பெரியவா அனுகிரகம் பண்ணால் நான் அவர் ஐஷன் வரேன் அப்படின்னா, பெரியவா வந்து ஒரு ஒரு ரூமுக்குள்ளே போய் கூட்டின்னு வா அப்படின்னா, முதல்ல ஒரு சங்கராச்சாரியா சுவாமிகள் சம்பிரதாயமாக இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற அவிச்சின்னமாக இருக்கிற ஒரு சம்பிரதாயத்தில் சேர்ந்த ஒரு 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 சுவாமிகள் அந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தது, அதுதான் சரித்திரத்திலேயே முதல் வாட்டி. இந்த காலத்து பாஷையில் சொல்லணுன்னா அது ஒரு புரட்சிகரமான செயல், யாரால இப்படி நினச்சி கூட பார்க்க முடியல பெரியவா இப்படி பண்ணியிருப்பான்னு. அவள் வந்து நான் பார்க்குறேன் வர சொல்லுவேன்னா, இவர் போனார், பால்மண்டன் பேசினார், அது சரித்திரம். பால்பண்டன் பேசினதுனா இப்போது அது சொல்கிற தருணம் இது இல்லை, பேசினால் பெரிய அனுகிரகம் பண்ணால் ரொம்ப பால்பண்டன் பரம சந்தோஷம் தடைஞ்சார். அவர் போகிறதுக்கு கிளம்பி போகிறது போது ரொம்ப பெரியவாட்ட தன் நன்றியை காமிச்சார், இது உங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் ஒதுக்கி என்கிட்ட இவ்வளோ பிரியமாக பேசினாலே அப்படின்னு அவர் ஆனந்தப்பட்டார். அந்த சமயத்தில் பெரியவா சொன்னால், நீ என்னை வந்து பார்த்துட்டு போகிறே, நீ வந்து எப்போ ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்டால், எப்போ ஊருக்கு போகிறேன்னா நான் பிளான்ஸ் ரெடியாக இருக்குது கிளம்பிடுவேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் இப்போ போக வேண்டாம், நீங்கள் நேராக நாங்கள்லாம் மகரிஷின்னு சொல்லுவோம், திருவண்ணாமலையில் இருக்கா, அவரை போய் பார்த்துட்டு அவரை பார்த்தப்பறம் தான் நீங்கள் கிளம்பணும், அவரை பார்க்காம ஊர் விட்டு போகாதீங்கன்னு. நான் பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேனே, டிக்கெட்லாம் வாங்கிட்டேனே. சாதாரணமாக வெள்ளக்காரங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே அந்த டைமில் ரொம்ப முக்கியமாக இருப்பாள், அவள் டைம் வந்து உதே சாமி மாதிரி ரொம்ப தீவிரமாக இருப்பாள், இப்படின்னு இப்படி சொல்ல என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படி அவர் மனசில் தாவப்பட்டார். ஆனாலும் நான் நீ இவ்வளோ தூரம் எங்கிட்ட இவ்வளோ பிரியமாக நான் நல்ல நிலையை அடையணும், நான் யாரை தேடி வந்தேனோ அவளை போய் நான் பார்க்கணும் நீங்கள் சொல்கிற போது, இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு கைட் பண்ணி அனுகிரகம் பண்ணுற போது, அவ நீங்கள் சொல்கிறவரை பார்க்குறதான் தர்மமாக தெரியறது, நான் பார்க்குறேன். அப்புறம் ரமண மகர்ஷியை தரிசனம் பண்ணார் திருவண்ணாமலையில், ரமண மகர்ஷியோட பெரிய சிஷ்யனான ரமண மகர்ஷியோட அந்த தத்துவங்களை, அந்த ஞானத்தை, எப்பேற்பட்ட ஞானி அவருங்கிறத வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் பால்பண்டன் தான். அதுக்கும் இந்த 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 சந்திப்பு தான் ரொம்ப முக்கியமாக அடித்தளமாக போச்சு. அதே மாதிரி பால்பண்டன் எனக்கு ராத்திரியே பெரியவா விளக்கோலியில் தரிசனம் கொடுத்தா, பெரிய ஆச்சரியமான தரிசனம் இருக்குது. விளக்கு நம்ம பார்த்த கார்த்தால பார்த்த சுவாமிகள் இது சாயங்காலம் தரிசனம் கொடுக்குறாளே, இது உண்மையாக போய்யா, நான் கற்பனை பண்ணிக்கிறேன், கிள்ளிலாம் பார்த்துட்டேன். ஆனால் அவர் தெரிஞ்சுது பெரியவா பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது. அந்த அனுபவங்கள்லாம் அவர் மனசை மாற்றி ரமணர்கிட்ட போய் ரமணரோட பெருமைகளை உலகத்துக்கெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரிய ஒரு அனுகிரகம் அவர் கிடச்சது. அது எல்லாமே வெங்கட்ரமணியோட ஒரு பெரிய ஒரு செயல்.
இவர் ஐஷு பால்பட்டன் ஐஷின்னு போய் பெரியவாட்டை எப்படியாவது காமிக்கணும் மனசில் தோணுனதே அதுலேருந்து வந்தது தான் உலகத்துக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் கிடச்சிது. இப்படிப்பட்ட பால்பட்டன் இப்படிப்பட்ட வெங்கட்ரமணி வந்து பெரியவாட்டை ரொம்ப ரொம்ப பிரியமும் ரொம்ப அவள்கிட்ட ஒரு மதிப்பும் ஒரு பக்தியோடய அவர் செயல்பட்டு இருந்தார். 1938 டிசம்பரில் டாடா நகரில் பெரியவா இருந்தபோது டாடா நகரில் நார்த்தில் பெரியவா கேம்ப்பு, அப்போ இவர் போய் கேட்டார், எனக்கு பெரியவா கீதோபதேசம் பண்ணணும், அதாவது அந்த கீதையோட விஷயங்களை எனக்கு உபதேசம் பண்ணி சொல்லணும், எனக்கு அது அந்த கீதை மார்க்கத்தை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரியவா சிரித்தா, ஒன்றும் பதில் சொல்ல. ஆனால் பெரிய ஆச்சரியம், அவர் 6 வருஷத்தில் 1944 இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தர்ப்பம் ஒரு பாக்கியம் அவர் கிடச்சிது. வெங்கட்ரமணிக்கு பெரியவா மூலமாக அந்த கீதையை கேட்குறதுக்கு கீதையோட அர்த்தங்களை கேட்குறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர் பரம ஆனந்தம் அடைஞ்சார். 1944 ஆழ்வார்னு ஒரு ராஜ்யம், ஆழ்வார் ராஜ்யத்தில் ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குது, அந்த ஆழ்வார் ராஜ்யத்தோட கல்வி கிராம புனருத்தாரண ஆலோசகராக இவர் வந்து இவரை பணியில் சேர்த்துண்டா, ரொம்ப வற்புறுத்தி வரவேற்று இவரை சேர்த்துண்டா, அங்கே அவர் கைங்கரியம் பண்ணார். அப்புறம் சென்னை நகர எழுத்தாளர்களுக்கும் வழக்குரைஞர்களும் சேர்ந்து வெங்கட்ரமணிக்கு ஒரு பெரிய மணிவிழா நடத்தினான், பெரிய ஒரு மணிவிழா நடத்தி அவள் பணமுடிப்பெலாம் சேர்த்தா, அவளுக்கு அதெல்லாம் அந்த கௌரவம்லாம் நல்லா கிடச்சிது. 1952 பிப்ரவரி மாதம் அவர் வந்து ஈஸ்வரகதியை அடைஞ்சார், சுவாமியோட அனுகிரகத்தை அவர் அடைஞ்சார்ன்னு தெரிகிறது. இப்படி வாழ்க்கையில் அவள்கிட்ட ஒரு நிறைய நல்ல படிப்பு படித்தவா, அந்த காலத்தில் எது பெரிய படிப்போ அந்த படிப்பெல்லாம் படித்தவா, அவளுக்கெல்லாம் பெரியவாட்டை பெரியவாளை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் எவ்வளோ ஈடுபாடு வந்துருத்து. இந்த காலத்து நிறைய படித்தவா இருக்கா, நிறைய மேதாவிகள் இருக்கா, ஆனால் என்ன கஷ்டம்னா இந்த காலத்து படிப்பு நமக்கும் பழைய தர்மங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பண்ணிடுறது. இந்த காலத்து படிப்பு என்னமோ சுவாமிக்கும் சுவாமி விஷயங்கள்லாம் ரொம்ப பழம்பஞ்சாங்க விஷயங்கள்ங்கிற மாதிரியும், ஞானிகள்லாம் அவெல்லாம் அப்படிலாம் இருக்குது சாத்தியமாங்கிறதும் ஒரு ஒரு கேள்விக்குரிய மாதிரி பண்ணிடுறது மனுஷரோட அறிவை. அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த மேதாவிகள் மாதிரி இந்த காலத்தில் நிறைய அறிஞர்கள்லாம் பெரியவா விஷயங்களில் ஈடுபடுத்தி தன்னை ஈடுபடுத்திட்டு பெரியவா விஷயத்தில் நல்லா உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அவளுக்கு சுவாமி கொடுத்துருக்கிற அந்த அறிவு, பெரியவா எப்பேற்பட்ட தெய்வம், எப்பேற்பட்ட ஈஸ்வரன், இந்த தேசத்தை எப்படி அவள் வந்து இந்த தேசத்தோட கல்ச்சரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு வெங்கட்ரமணியோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடச்சிது. பிரதோஷமான மாதிரி பெரியவாட்டை நம்ம அத்தியந்தமான பக்தி பண்ணோன்னா நல்ல கதி அடைஞ்சுடலாம். அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணும், மாமா ஆசீர்வாதம் பண்ணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சென்னாவுடைய பெரியவா போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகாபெரியவாடி போற்றி.